ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். பஜாஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மோட்டர் சைக்கிளான பஜாஜ் பல்சர் 180cc கொண்டான மோட்டர் சைக்கிளை இப்போ BS6 நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இல்லை, ஒரே ஒரு நியூ கலர் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ரெட் வேரியன்ட்ல. இந்த முறை சில எக்ஸ்டீரியர் சேஞ்சஸோட இந்த முறை பஜாஜ் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் பஜாஜ் மோட்டர் சைக்கிள்கிட்ட தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டர் சைக்கிள் இருந்துச்சு இந்த 180cc கேட்டகரியில். இந்த நியூ BS6 பல்சர் 180 வேரியன்ட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அதே BS4 வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது, பட் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் இந்த முறை ஒரு சிங்கிள் பாடாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே என்னால் ஒரு ட்வின் DRLs கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் மட்டும் இல்லை, டேஸ்லையும் பார்க்கும்போது ரொம்ப அப்பீலிங்காக தெரியுது. இதோட ஃப்ரண்ட் வைசர் கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு லைட் டின்டட் வந்து கொடுத்துருக்கிறதா பஜாஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிரேடியன்ட் விஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் செமி டீசல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டராக இருக்குது. ஃபியூல் டேங்க் இந்த முறையும் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டப்பியாக ரொம்ப சங்கியாக இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது இதோட ஏர் ஷ்ரவுட்ஸ் தான். இந்த ஏர் ஷ்ரவுட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் இந்த முறை ரொம்பவே அப்பீலிங்காக தெரியுது. இந்த ஓவரால் டிசைன் கூடவே ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2-piece ஸ்டெப் சீட்டை கொடுத்துருக்காங்க. அது இந்த வண்டிக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது கூடவே பின்னாடி உட்காரக்கூடிய பில்லன் ரைட் ரொம்ப சேஃப்டியாக உட்காரத்துக்காக ஒரு ஸ்பிளிட் கிராப் ரீல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ பஜாஜ் பல்சர் 180 பவர் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஒரு 178cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினாக தான் இருக்குது. இதே இன்ஜின் தான் பல்சர் 180F பவர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் 16.7 BHP இருக்குது அட் 8500 RPM. இதோட மேக்ஸிமம் நியூட் மீட்டர் ஆஃப் டார்க் ஒரு 14.52 இருக்குது அட் 6500 RPM. இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் டியூட்டி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்குறது ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இன்ஜின் மட்டும் இல்லை, சஸ்பென்ஷன் அதே மாதிரி பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180F நியான் மோட்டர் சைக்கிள் மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக் செட்டப்பை கொடுத்துருக்காங்க. பின்னால் இருக்கக்கூடியது ஒரு ப்ரீ லோட் அட்ஜஸ்டபிள் ட்வின் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வர் தான். ரெண்டு சைடுலுமே நமக்கு டிஸ்பிளேக்கு வருது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல லார்ஜ் 280mm சிங்கிள் டெஸ்க்காக இருக்குது. ரியர் சைடில் ஒர்க் பண்ணக்கூடியது ஒரு 230mm தான். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக பஜாஜ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதன் கூடவே இந்த மோட்டர் சைக்கிள் வரக்கூடிய என்ஜின் ஷ்ரவுட் ஆனது இதுக்கு திரும்பவும் ஒரு நல்ல ஸ்பாய்லர் போல இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் தான் கொடுக்குது. இவ்வளவு பண்ணியிருக்கக்கூடிய பஜாஜ் ஃப்ரண்ட்ல ஒரு எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கலாம், பட் இந்த மாதிரி ஹாலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்கக்கூடியது ஒரு எல்இடி யூனிட் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாலும் ஃபியூல் எக்கானமி அதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு அப்புறமா வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூல் கம்ப்ளீட்டாக தீர்ந்துடும். அப்புறம் இதோட லே அவுட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இந்த முறை ஒரு அப்கிரேடடாக மாற்றிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பஜாஜ் பல்சரோட 180cc BS6 வேரியண்ட் ஆனது இப்போ விற்கப்படுறது 105,000 ரூபாய்க்கு தான். இது ஒரு ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ இந்த முறை நீங்கள் ஹார்னர் 2.0 எடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை அப்பாச்சி 180 எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிளையும் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அதை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.